இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டை 2 acre இடத்துல தாங்க கட்டியிருக்காங்க. ஆனா அந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய லக்ஸரியான இன்டீரியருக்கும் ஸ்பேசியஸான பிளானிங்கையும் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்காங்களான்னு தோணுது. முதல்ல வீட்டோட பிளானிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 1850 square feet ஹெட்ரூமோட G+2 டைப்ல கட்டியிருக்காங்க. இதுல நம்மளை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு 11x16 அளவோட ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் 16x16 அளவோட ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமையும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட இன்டீரியருக்கு பார்க்கும்போது டிவி யூனிட், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ஸ்டடி டேபிள் மாதிரியான இன்டீரியர்ஸை சிம்பிளா மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கு. இந்த வீடியோல நம்ம காம்பாக்டான இடத்துல கட்டின இந்த வசதியான வீட்டை சுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 887 square feet அமைஞ்சிருக்கக்கூடிய 2 acre லேண்ட் ஏரியால ஹெட்ரூம் வச்சு G+2 டைப்ல 1850 square feet வசதியான 3 BHK பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட ரெண்டு சைடுமே டேல்ஸ் ஒர்க், டெக்ஸ் ஒர்க், பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் பால்கனியோட லைட் ஒர்க்கோட மாடர்னா வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனும் பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல சூப்பரான டிசைன்ல ஃபோர்டபுள் டைப்ல பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. கவர்டு பார்க்கிங் ஏரியாவா 8x16 அளவோட அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸ்லே பண்ணி வாலுக்கு கிளாஸ் என ஃபினிஷிங் கிளாஸ் அரமி டெல்ஸை கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலையில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைட்ல சூப்பரான ஒரு டிசைன் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்கு. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லயே வீட்டோட அவுட் சைட் கேஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. இங்க நம்ம பாக்குறது வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான யூனிக்கான கிரில் ஒர்க். சேஃப்டிக்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிரில் ஒர்க்கை ஓபன் பண்ணதும் இங்க நம்ம பாக்குறது அதை விட யூனிக்கா அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலேயே செமி கிளாசி ஃபினிஷிங்ல டபுள் டோர் டைப்ல ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வீட்டோட லிவிங் ஏரியா. இதோட அளவு 10x17. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான டிசைன்ல அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எல்லா ரூம்ஸையுமே 11 feet ஹைட்டா பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸ் என வெட்டுஃபோட்டேல்ஸை ஒயிட் கலர் டோன்ல லே பண்ணியிருக்காங்க. இதே டோனை மேட்ச் பண்ற மாதிரி மைல்டான டோன்லயே வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியில் இங்கே நம்ம பார்க்குறது ஒரு முழு வாலையுமே கவர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் மாடர்னாக அமைஞ்சிருக்கு. இதுலேயே பூஜா கேபினட்டையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையுமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ், சோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால கார்னர்ஸ் பிளேக்கு ஏற்ற மாதிரி கிச்சனை சூப்பரான டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க. கிச்சனோட அளவு 10x10. இந்த மாடுலர் கிச்சன்ல இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பையும் ஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி யூ ஷேப்ல வடிவமைச்சிருக்காங்க. கவுண்டர் டாப்பை கிரானைட்ல ரெடி பண்ணி சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. இந்த கிச்சனோட வாலுக்கும் கிளாஸ் டேனா செராமிக் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பேஸ் யூனிட், வால் யூனிட்னு, ஓப்பன் ஸ்டோரேஜ், க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸ்னு நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டோரேஜஸ்க்கு இடையில ஒரு அழகான எலக்ட்ரிக்கல் சிமினியும் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்கு அழகான கோல்டன் பீடிங் டிசைனோட சூப்பரான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் உட்டன் டோரை உட்டன் லுக்ல பிளான் பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 11x16 அளவோட அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூம்லயும் சீலிங்க்கு ரொம்ப அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ல ஒரு அழகான யூனிக்கான டிவி யூனிட் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரூப் செஞ்சுருக்காங்க. அதுலேயே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரில் பார்த்த மாதிரியே கோல்டன் பீடிங் டிசைனை இங்கேயும் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்கில் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 5x8 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க.
டாய்லெட்க்கும் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாக்கு கீழே வரக்கூடிய இடத்துலயே காம்பாக்டான ஒரு ஸ்டடி ஏரியாவையும் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலயே ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேசினையும் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைலில் கொடுத்து அந்த கலரை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு ஃபேனையும் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் ஏரியா. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வரக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட்டை த்ரெட்டுக்கு கொடுத்து லாசியான ஃபினிஷிங்கில் டெய்ல்ஸை ரைஸுக்கு பிளான் பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக நிறைய ஜன்னலை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் பெரிய ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இது போக ஸ்டெப் லைட்டையும் ஸ்டெப்புக்கு ஃபுல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜ் வழியாக வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்க்குலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் மைல்டான டோனில் பெயிண்டிங் இருக்கும். ஹை கிளாஸ்யான ஃபினிஷிங்கில் வெட்டி ஃபிட்டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் கிங் சைஸ் பெட்ரூம். அளவு 16x16. வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியான சேம் டிசைனில் இங்கேயும் அழகான வார்ட்ரூப் செட்டப் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் இங்கேயும் ஒரு அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான டிசைனில் இங்கேயும் டிவி நிட்டை கொடுத்துருக்காங்க. வார்ட்ரூப்புக்கு இடையில் ஒரு சூப்பரான ஸ்டடி டேபிளையும் செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஒயிட் கலர் டோனில் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமில் இங்கே நம்ம பார்க்குறது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா வழியாக இந்த கிங் சைஸ் பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமை அக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5x8. இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெல்ஸுக்கும் செஞ்சு தேவையான சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கிங் சைஸ் பெட்ரூமில் ஒரு பிரைவேட் பால்கனி இருக்குது. இந்த பால்கனி ஸ்பேஸையும் ஸ்ப்ளேக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்லேயே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஹேண்ட்ரெயில் எல்லாத்தையுமே ஸ்லீக்கான டஃப் அண்ட் கிளாஸில் கொடுத்துருக்கிறதும் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மூணாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். அளவு 11x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்கான ஜன்னலும் ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரூப் செட்டப்பையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் 4x8 அளவில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸையும் ஹெட்ரூம் கட்டி ரெடி பண்ணி சேம் டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னலும் கொடுத்து ஸ்டெப் லைட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வரும்போது டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட ரெடி பண்ணி இங்கேயும் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸை ஓப்பன் வால் ஷெல்ஃபோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே இடையர்பாளையம் அடுத்து TVS நகரில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கொடலாக சேர்த்தி 93 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு காம்பாக்டான இடத்துல கட்டின இந்த வசதியான பிளானிங்க்கு 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கிறதையும் டைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.